இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தம் பிரியாணி. அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை முன்னாடியே ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து மசாலா ஏற்கனவே நான் ஃபிஷ் ஃப்ரைடில் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதில் இஞ்சி பூண்டு சோம்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாம் கலந்து உப்பு எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் சாரெலாம் எடுத்து மசாலாவை அரைச்சி பேஸ்டாக்கி அதுக்கப்புறம் மீனில் நம்ம மசாலா தடவி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இதை வந்து இந்த ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோவாக மேலே ஃப்ரை பண்ணி ஓரளவுக்கு குக்கான பிறகு எடுத்துடணும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான. இப்போ ரைஸை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். ரைஸுமே பார்த்தீங்கன்னா 90% குக் ஆனால் போதும். இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன் 1.5 டம்ளர். ஏற்கனவே இது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1.5 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி தான் நமக்கு தாக்கு பிடிக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நம்ம மூடி போட்டு குக்கரில் விசில் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் வடிச்சும் எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி இந்த ரைஸை உள்ளே ஆட் பண்ணி அதை வடிகட்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மெத்தட் 90% குக் ஆனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் வச்சு மூடி போடாமல் குக்கர் மூடி போடாமல் சாதாரணமாக தட்டு போட்டு மூடியும் வைக்கலாம். இப்போ இந்த ரைஸை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் அந்த தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு குக் ஆனோடனே நான் என்ன பண்ணிடுவேன், ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுருவேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக எண்ணெய், இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் எண்ணெய், ஏன்னா அப்போ தான் ரைஸ் பொலப்பலன்னு உறுதுறியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டும் வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுக்கிறவங்க அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே வடிகட்டிட வேண்டியதுதான். நான் வந்து தண்ணி கரெக்டாக விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே 1 டம்ளர் விட்டுருக்கேன். ஸோ அதனால் இதை மூடி போட்டு இப்போ சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். பிரியாணியில் சேர்க்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மீனை பொறிச்சு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். இது நம்ம ஏன்னா உடஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீன் வந்து உடஞ்சிரும், அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி மீனை நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்திலே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போனா இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயத்தை நம்ம வந்து இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா நீட்டு நீட்டமாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இதை கலர் மாறின பிறகு இதை எடுத்துக்க வேண்டியதுதான். இதை வந்து 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீ நின்றுமா அதை நீங்கள் கலர் மாறுற அளவுக்கு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாருங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். விருப்பப்படாதவங்க கடையில் வாங்கியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண மாட்டேன், இதிலே தான் தாளிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் ஒரு 2 பட்டை 4 பீஸ் சின்ன சின்ன பீஸு பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் ஒரு 4-5 கிராம்பு இது லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. பொரிஞ்சோடனே இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். ஸோ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்தா போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு நான் வந்து இதில் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா பெரிய ஒரு பெரிய துண்டாக இஞ்சியும் 4-5 பீஸ் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு சேர்த்துருக்கேன் அந்த. ஸோ இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். நல்லா 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வதங்குற வரைக்கும்
நம்ம வெயிட் பண்ணலாம். வதங்கின பிறகு மசாலா தூள்லாம் சேர்க்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், அது தவிர தனியா தூள் தனியெல்லாம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ மசாலா போட்டிங்கன்னா தான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிரியாணி இது. கரெக்டாக தாராளமாக 5 பேர் சாப்பிடலாம், 4 to 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் சின்னதாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்க போகிறேன். பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம், ஆப்ஷனல் தான் இது. நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால நெய் சேர்க்குறேன். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் தயிர் நல்லா 1/2 ஸ்பூன் கூட 2 ஸ்பூன் கூட விடலாம். ஒரு இது குறைவாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். இப்போ இது கொதிக்கும்போது கொஞ்சம் புதினா இலைகள் பாதி போட்டிருக்கேன், பாதி நம்ம வந்து ரைஸோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதி கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க. தண்ணியே ரொம்ப ஆட் பண்ணாதீங்க இதிலே கிரேவிலே, ஏன்னா வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா. 1/4 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்க்குறேன். 1/4 டம்ளர் தண்ணி இதை கொதிக்கிறதுக்காக, மசாலா பச்சை வாசனை போக நல்லா குக் பண்ண விடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு இப்போ மீனை சேர்க்கலாம். பாருங்கள் நல்லா மசாலா குக் ஆகிடுச்சு பச்சை வாசனை போக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ்ஷை கொஞ்சம் ஆட் பண்ணலாம். பாருங்கள் ஃபிஷ்ஷு வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஏன் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி போடுறோன்னா இது வந்து உடஞ்சிரும் இல்லைனா, மீன் வந்து என்ன ஆகிடும்னா உடஞ்சிரும். அதனால தான் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ஃபிஷ்ஷை இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட இது மெஜ் ஆகி குக் ஆகிறதுக்காக இதை மூடி போட்டு நம்ம இப்போ வச்சிடலாம். நல்லா பாருங்கள் இந்த மீனோட குக் ஆகிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். வேணா கூட நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்கலாம், இன்னொரு 1/4 கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போது ஒரு 2 மினிட்ஸாக கொதிக்க விட்ட போதும், அது போதும். நீங்கள் இதுக்கப்புறம் ரைஸை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பாதி ரைஸ் போடுங்க. விருப்பப்படுறவங்க மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த ரைஸை பாதி ரைஸை இப்போ ஆட் பண்ணுறேன். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ். இப்போ அது மேலே கொஞ்சம் புதினா இலைகளும் கொத்தமல்லியும் தூவ போகிறேன். மேலே இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை இது மேலே போடுங்க. போட்டுட்டு நான் சும்மா கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ண போகிறேன். 1/4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரைஸையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இந்த மிச்சம் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ அது மேலே இந்த வெங்காயம் இன்னும் 3-4 லேயராக போடுறவங்க கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ரைஸுக்கு இது போதும், 2 லேயரே போதும். இப்போ இந்த வெங்காயத்தை பாருங்க, இந்த மாதிரி வெங்காயத்தை தூவிடுங்க. மிச்சம் இருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். இதில் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் அது அந்த மூடி சரியாக செட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் மூடி ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இது மாதிரி போட்டு அலுமினியம் ஃபாயில் நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுடுங்க, அவ்வளோதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக நான் மூடி போட்டு இது மாதிரி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணி விட்டேன். ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்து இந்த மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். ரைஸ் இப்போ நான் பாருங்கள் எனக்காக இந்த பிரியாணி இப்படி எடுத்து சர்வ் பண்ணும். இந்த மேலே இருக்க ரைஸ் கொஞ்சம் ஃபிஷ் தம் பிரியாணி ரெடியாக சூப்பரான சுவையான ஃபிஷ் தம் பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.